அடுத்து ஒரு சகோதரி வந்து நேப்பரவில்லி பகுதியிலிருந்து கேட்குறாங்க, பள்ளிவாசலின் அளவுகள் என்ன? இந்த நாட்டில் மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்குள் வருகிறார்கள். பள்ளியில்தான் உடற்பயிற்சி மையம், ஸ்கூல், மதர்சா உள்ளது. இங்கு ஆசிரியர்களாக வேலை பார்க்கிறார்கள். ஓரமான இடத்தில் நின்று கொண்டு விட்டு இது பள்ளி இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் பள்ளியின் அளவை எப்படி நிர்ணயிப்பது? அதாவது பள்ளிவாசலுக்கு என்று மார்க்கத்தில் ஒரு புனிதம் இருக்கிறது. பள்ளிவாசலில் வந்து குளிப்பு கடமையானவர்கள் வரக்கூடாது, மாதவிடாய் உள்ளவங்க வரக்கூடாது, பள்ளிவாசலில் வியாபாரம் செய்யக்கூடாது, பள்ளிவாசலில் வீண் பேச்சு பேசக்கூடாது, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறக்கூடாதுன்னு பல விஷயங்கள் பள்ளிக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அப்போ அந்த பள்ளி எதுங்கிறத வந்து வகை மூலம் நமக்கு வருமா? பள்ளி என்றால் இதை உங்கள் பள்ளியை ஆக்கிவிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா? இல்லை, பள்ளி நம்ம தான் முடிவெடுக்கிறோம். பள்ளிங்கிறது இது பள்ளிவாசல் என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை மக்கள்கிட்ட விடப்பட்டிருக்கு. அவங்க நினச்சா என்ன செய்யலாம்? ஒரு 2 சென்ட் 2 கிரவுண்டு இடத்த வாங்கி ஒன்றாக்கி ஒரு கிரவுண்டை பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு ஒரு கிரவுண்டை வேறு வேறு பர்பஸுக்காக வச்சுக்கலாம். பள்ளிவாசலுங்கிற பேரில் வச்சு கொண்டார்களே. ஆனால் எதை பள்ளிவாசல்னு முடிவு செய்கிறாங்களோ அதுதான் பள்ளிவாசல். 2 கிரவுண்டு வாங்கிட்டீங்க, அதில் 2 கிரவுண்டில் ஒரு அரை கிரவுண்டில் பள்ளிவாசல் கட்டிட்டீங்க, ஒரு 1.5 கிரவுண்டு இடம் காலியாக இருக்கிறது. அந்த காலியாக உள்ள இடத்தையும் பள்ளிவாசல்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம். ஆனால் பள்ளிவாசலுங்கிற எதுன்னு கேட்டால் அந்த அரை கிரவுண்டு தான். எதை நீங்கள் பள்ளிவாசல்னு தீர்மானம் பண்ணினீங்களோ அதுதான் நம்ம முடிவு செய்கிறது தான். நம்ம எந்த மாதிரி முடிவு செய்கிறோமோ அதை பொறுத்து தான். ஒரு இடத்த வாங்குகிறாங்க, 1 கிரவுண்டு இடம் வாங்குகிறாங்க, கீழே பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, மேலே வந்து இமாமு தங்குறதுக்கு வீடு, மதரசான்னு முடிவு எடுத்துட்டாங்க. மேலே உள்ளது பள்ளிவாசல் இல்லை. நம்ம பள்ளிவாசல் எதை நம்ம முடிவு பண்ணுறோமோ அதுதான் பள்ளிவாசல். பள்ளிவாசலில் உள்பள்ளி வெளிப்பள்ளிலாம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க, இது வரைக்கும் தான் பள்ளிவாசல்னு முடிச்சுருவாங்க. அப்புறம் வராந்தா சும்மா போட்டிருப்பாங்க, அது பள்ளி கிடையாது. கூட்டம் அதிகமானால் வெளியே நிறைஞ்சி வழியும், அது வேறு விஷயம். பள்ளின்னு முடிவெடுத்தது எதுன்னு கேட்டால் அந்த உள்பள்ளி தான். இப்படி முடிவெடுக்க அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் இப்படி நிறைய அதிகாரம் இருக்கிறது. அது நீங்கள் தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் புகாரில் 463வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹந்தக் அகல் போரில் வந்து அவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப காயப்பட்டார். அந்த காயத்தில் மூத்தா போனார். அவர் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கடி போய் பார்க்குறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்லே அவருக்கு கூடாரம் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அதுலேருந்து ரத்தமெல்லாம் கசிஞ்சு வெளியெல்லாம் வரும், ரசூல் அடிக்கடி போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் புகாரில் 463வது ஹதீஸில் இருக்கிறது. பள்ளிவாசல் ரத்தம் வடிகிற அளவுக்கு வந்துச்சுன்னா பள்ளிவாசல் என்ற அர்த்தம். பள்ளிவாசல் பிரம்மாண்டமான இடம், அது அதில் தொழுகிறதுக்கு உள்ள இடம் போக ஒரு இடத்துல பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பள்ளிவாசல் கிடையாது. உதாரணமாக பள்ளிவாசலில் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அதையும் பள்ளிவாசல்தான் சொல்லுவோம். அது பள்ளிவாசல். அது பள்ளிவாசல் சட்டம் வருமா? பள்ளிவாசலில் கக்கூசெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல, பள்ளிவாசலுடைய சொத்தாக இருக்கும்போது தொழுகை நடக்கும் இடமாக இருக்காது, அதுவும் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுங்கிறது வந்து பள்ளிவாசலுடைய உரிமைங்கிற அர்த்தத்துலேயும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தொழுகை நடக்கிற இடத்துக்கு மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நமக்கு பள்ளிவாசல் சட்டம் எதுக்குன்னு கேட்டால் தொழுகை நடக்கிற இடத்திற்கு மட்டும்தான். அதனால் இந்த குடிசையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, கூடாரம் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைதியை சுமாமான்ற ஒரு கைதியை பிடிச்சிட்டு வருவாங்க. இது புகாரில் 462வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த சுமாமான்ற ஒரு சஹாபியை பிடிச்சிட்டு வந்து கைதியாக பள்ளிவாசல் தூணில் கட்டி போட்டாங்கன்னு வருது. பள்ளிவாசல் தூண்லேயே கட்டி போட்டாங்கன்னா இல்லை, பள்ளிவாசல் வெளியே. பள்ளிவாசலில் தொழுதுட்டு அங்கேயே கட்டி போட்டாங்க இல்லை. ஆனால் அது என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? பள்ளிவாசல் தூணில் கட்டப்பட்டாருங்கிறாங்க. பள்ளிவாசல் சொந்தமான இடம், பெரிய நிலப்பரப்பு அதில் இருக்கிறது, அதில் ஒரு தூணில் என்ன செஞ்சாங்க கட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னு வருது. அப்போ தூணில் கட்டி போட்டாங்கன்னா கட்டி போடுற வேலையெல்லாம் பள்ளிவாசலில் செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், அது பள்ளி அல்ல. பள்ளி அல்லங்கிறத அது போய் கட்டி போடுறாங்க. அல்லாவுடைய பள்ளிவாசல் கட்டி போடலாம், ஒருத்தனை கட்டி போட முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணாக ஒரு ரொம்ப கொடுமைக்கு உள்ளான ஒரு பெண் மதீனாவுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்குறதுக்காக பள்ளிவாசலில் குடிசை போட்டு கொடுத்தாங்கன்னு வருது. பள்ளிவாசலில் குடிசை போட்டாங்கன்னா பள்ளிவாசல் உள்ளே போய் போட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. பள்ளிவாசலுக்கு சொந்தமான பெரிய இடத்துல அவங்கள ஒரு குடிசையை போட்டு கொடுத்தாங்க என்கிற ஒரு விஷயம் வந்து புகாரில் 439வது ஹதீஸில். இந்த ஹதீஸை நான் வந்து நம்பர் சொல்கிறதுனால நீங்களே பார்த்துக்கலாம், அதை வாசித்தோம்னா டைம் அதிகமாக இருக்கிறதுனால 439வது ஹதீஸில் அது இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து இணைஞ்சார், பள்ளிவாசலில் இணைஞ்சார், ஒட்டகத்தை கட்டி போட்டாருன்னு வருது. கட்டி போட்டுற சூட்டில் கேள்வி கேட்டார், பள்ளிவாசலில் கட்டான்னு அர்த்தம்? ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாரு, கேள்வி கேட்க வர்றாரு. கேள்வி கேட்க வரும்போது ஒட்டகத்தில் வந்தார். ஒட்டகத்திலேருந்து இறங்கி ஒட்டகத்தை வந்து அங்கேயே பள்ளிவாசலில் கட்டி போட்டார்னு வருது. பள்ளிவாசலில் போய் ஒட்டகத்தை கட்டாருன்னா தொழுவாங்களது உள்ளே போய் கட்டினான்னு அர்த்தமா? இல்லை, பள்ளிக்கு சொந்தமான அந்த நிலப்பரப்பில் கட்டி போட்டது தான் பள்ளிவாசலுங்கிறாங்க. பள்ளிவாசலில் கொண்டே கட்டலை, பள்ளிவாசல் வெளியே தான் கட்டினார். அதையும் பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பள்ளின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம்ல, தொழுவதற்குன்னு ஒதுக்கி, அது மட்டும்தான் பள்ளிவாசல் சட்டம். இது பள்ளிவாசல் சட்டம் இல்லை. பள்ளிவாசல் கொண்டே ஒட்டகத்தை கட்டலாமா? தொழுகிற இடத்துல அதில் அது சிறுநீர் கழிக்கும், அது மலம் கழிக்கும், அதெல்லாம் நாடி போயிருமே, அதை கொண்டே கட்ட முடியாது. ஆனால் கட்டினாங்கன்னு வருது. பள்ளிவாசல் உள்ளே கட்டினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பள்ளிவாசல் ஒரு இடம் போக பெரிய இடம், அதிகப்படியான இடங்கள் இருந்தது, அதில் கட்டினாங்க. இது புகாரில் 63வது ஹதீஸில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா, அபிசீனியர்களுக்கு வந்து இந்த வில் வித்தை படித்து கொடுப்பாங்க, பயிற்சி எடுப்பாங்க. அம்பு எய்கிறது, ஈட்டி எய்கிறது, இதெல்லாம் எங்கே நடக்கும்னா பள்ளிவாசலில் வச்சு. பள்ளிவாசலில் வச்சு 455 புகாரி ஹதீஸில் வருகிறது, நிறைய ஹதீஸ் இருக்கிறது. அப்போ பள்ளிவாசல்லையே வீர விளையாட்டு பயிற்சிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பள்ளிவாசல்லையா? இல்லை, பள்ளிவாசல் சொந்தமான இடம், ஆனால் பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் தனியாக இருக்கும், பள்ளிவாசலில் சேர்ந்த ஒரு இடத்தில் அதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு அது ஒன்று வருது. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்கள்ல, அதையும் பள்ளிவாசலில் தான் வச்சு செஞ்சாங்கன்னு வருது. பள்ளிவாசலில் செஞ்சுருப்பாங்க, பள்ளிவாசலில் அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும், பள்ளிவாசலுக்கு வெளியே அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இது புகாரில் 1329வது ஹதீஸில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பள்ளிவாசலும் கட்டிவிட்டீங்க. பள்ளிவாசலுங்கிறது எதை பள்ளி ஆக்கலாம், உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் இருக்குன்னு ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணிவிட்டு இதில் ஒரு பாதியை நம்ம பள்ளிவாசலை வச்சுக்கிடுவோம், புனிதத்தை பேணிக்கிடுவோம். மீதி உள்ளதை வந்து வேறு வேறு ஆஃபீஸு, மற்ற நிர்வாகம் அதிகாரியில் சந்திக்கிறது, அதுக்கு வச்சுக்கிடுவோம். அதில் பெண்கள்லாம் வருவாங்க பஞ்சாயத்து பண்ணுறது, அதுக்கு வச்சுக்கிடுவோம். அது மதரசா வச்சுக்கிறோம். நீங்கள் முடிவு எடுத்தால் இந்த பாதி தான் பள்ளிவாசல். நீங்கள் எதை பள்ளிவாசல்னு முடிவு எடுக்கல, இது பள்ளிவாசல் கிடையாது. ஆனால் பள்ளிவாசல் சும்மா சொல்லிக்கிறலாம், எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யலாம், பள்ளி. அப்படி தானே ஹதீஸில் வருது, வேறு விளையாட்டு இடத்தெல்லாம் பள்ளிவாசல் தான் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் பள்ளிவாசல் சொல்லிக்கிறலாம். அதில் கீழ் புல் வர பள்ளிவாசல், மேல் புல் பள்ளி இல்லை, நம்ம எடுக்கிற முடிவு தான். நம்ம யார் அதை பள்ளிவாசலை கட்டுறாங்களோ, நிர்வகிக்கிறாங்களோ, அவர்கள் கூடி எதை பள்ளிவாசல் என்று முடிவெடுத்தார்களோ அதில் அவர்கள் அதை பேண வேண்டும். இது வரைக்கும் தான் நாங்கள் பள்ளிவாசல் இதை தொழுவோம். கூட வெளியெலாம் தொழுகிறாங்கன்னா ரோட்டில் கூட தொழுவாங்க. பள்ளிவாசல் ஆயிருமா? ஒரு பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, அதிக கூட்டம் வந்துருச்சு, ரோட்டில் போய் தொழுவாங்க. அப்போ ரோட்டு வரைக்கும் போனதுனால் ரோடு பள்ளிவாசல்னு சொல்லுவோமா? அது கூடுதலாக அந்த இடத்துல மக்கள் அதிக நிறைஞ்சு தொழுதார்கள் என்றால் பள்ளிவாசல் ஆகாது. மஸ்ஜித் ஹரமுக்க போகிறோம், காபாவை தாண்டி ரோட்டெல்லாம் தொழுவாங்க, அதெல்லாம் பள்ளிவாசல் ஆயிருமா? ஆகாது. அப்போ பள்ளி கூடுதலாக மக்கள் வரும்போது இந்த இடத்த பயன்படுத்திக்கிடுவாங்க, நம்ம அனுமதிக்கிறோம். பள்ளிவாசல் இதுதான். அப்போ பள்ளிவாசலில் ஏத்திக்காப்பு இருப்பது, பள்ளிவாசலுடைய ஹுக்கும் சட்டங்களை கடைப்பிடிப்பதெல்லாம் அதுக்கு ஒரு இடத்த நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு ஊருடைய தேவைகள் அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். நம்ம இவ்வளோ வரைக்கும் பள்ளிவாசல் வச்சுக்கிடலாம், இவ்வளோ வரைக்கும் நம்ம பள்ளிவாசல் இல்லாமல் வச்சுக்கிடலான்னு முடிவெடுத்தீர்களே ஆனால் முன்பகுதி பள்ளி, பின்பகுதி பள்ளி இல்லைன்னு வச்சுக்கிடலாம், கீழே பள்ளி மேலே பள்ளி இல்லைன்னு வச்சுக்கிடலாம், அல்லது மேலே பள்ளி கீழே பள்ளி இல்லைன்னு வச்சுக்கிடலாம். நீங்களாக ஒரு கோடை போட்டுட்டு இது வரைக்கும் பள்ளி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிடலாம். நம்ம முடிவெடுத்துல கரெக்டாக இருக்கணும். எதை பள்ளின்னு முடிவெடுத்து விட்டோமோ அதுக்கு பள்ளியுடைய எல்லா புனிதத்தையும் நம்ம கொடுக்க வேண்டும். இவ்வளோ ஆதாரத்தில் உங்களுக்கு விளங்கிக்கிறனால அல்ஹம்துலில்லாஹ்.